கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவன்த் மேக்ஸ் புக்ல டேர்ம் ஒன்ல அளவைகள் டாபிக்ல எக்ஸசைஸ் 2.4 எயித்த சம்மு பார்க்க போறோம். சரிங்களா, சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் உயரம் 7:3 விகிதத்தில் உள்ளன, அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதோட ஆன்சர் போட போகிறோம். சரிங்களா, அடிப்பக்கம் உயரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7:3 சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து விகிதத்தில் இருக்கிறனால இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, பி ஈக்குவல் டு 7x, ஹச் ஈக்குவல் டு 3x வச்சுருக்கோம். சரிங்களா, இதில் என்ன அப்படின்னா அடிப்பக்கம் தான் பி, ஃபஸ்ட்டு அடிப்பக்கம் கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு உள்ளதை நம்ம பிக்கு வச்சுக்கிறோம், ரெண்டாவது உயரம் இருக்கனால மூணை வந்து ஹச்சுக்கு வச்சுக்கிறோம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹச் அவங்க கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஹச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச் ஈக்குவல் 45 சென்டிமீட்டர்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹச்சோட வேல்யூ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹச் ஈக்குவல் 3x இருக்குல்ல, இதில் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போது ஹச் ஈக்குவல் 3x, இதில் நம்மளுக்கு ஹச் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, ஹச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 சென்டிமீட்டர், ஹச்சுக்கு போதும் 45 போட்டிருக்கேன், ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3x. ஓகேங்களா, நம்மளுக்கு எக்ஸு மட்டும் தான் வேணும். ஸோ இங்கே பெருக்கில் இருக்க மூணை வந்து இந்த வகுத்தில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் அது என்னவாக மாறிடும் அப்படின்னா வகுத்தலாக மாறிடும். சரிங்களா, அப்போ வகுத்தலாக மாறிச்சுன்னா என்ன பண்ணிடும், 45/3 ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை அடிக்க போகிறோம். சரிங்களா, மூணாம் வாய்ப்பெல்லாம் அடிக்கிறோம், 1, 3, 3 இங்கேயும் 1, 3, 3 இதை 1 இருக்கும், 5, 3, 15. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 15 வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு 7x வச்சுருக்கோம்ல, அதில் கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, அப்போ பி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 7x அப்படி வச்சுருக்கோம், எக்ஸு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 15. ஓகேங்களா, இப்போ 7 15 எத்தனை அப்படின்னா 105 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு பியும் தெரியும், ஹச் என்ன அப்படின்னா 45 சென்டிமீட்டர்னு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இணைகரத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இப்போ என்ன அப்படின்னா இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா பி இன்டு ஹச் சதுர அளவுகள். சரிங்களா, பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 105 கண்டுபிடிச்சிருக்கோம், ஹச் அவங்களே கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா 45. ஓகேங்களா, இதை ரெண்டையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதை ரெண்டையும் பெருக்க போகிறோம். சரிங்களா, 5 கூட 5 பெருக்கணும், 25 5, இதை 2, 0 கூட 5 பெருக்கணும், 0 தான் வரும், இங்கே உள்ள 2 அப்படியே போகிறோம். திரும்ப 5 எடுத்து 1 பெருக்கணும், 5, திரும்ப 4 எடுத்து பெருக்கிறோம், 5 4 20, 0 மீத 2 ரெண்டு அப்படியே போட்டுக்கிறோம், 1 4 4. ஓகேங்களா, இப்போ இதை கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும், 5 2 7 4 எவ்வளோ அப்படின்னா 4725 சதுர சென்டிமீட்டர் தான் என்ன அப்படின்னா இந்த இணைகரத்தின் பரப்பளவுக்கான பரப்பளவு. 9th சம் என்ன அப்படின்னா ஏசிஇ கூட்டு 24 சென்டிமீட்டர், பிஇ கூட்டு டிஇ கூட்டு 8 சென்டிமீட்டர் எனில் படத்தில் உள்ள ஏபிசிடி என்ற இணைகரத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஏசி 24 சென்டிமீட்டர், பிஇ 8 சென்டிமீட்டர், டிஎஃப்பும் 8 சென்டிமீட்டர் தான். சரிங்களா, இதோட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன கொடுக்கல அப்படின்னா அடிப்பக்கம் கொடுக்கலை. சரிங்களா, உயரமும் கொடுக்கல. நாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன செய்யணும் அப்படின்னா இணையகரத்தையும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இதில் இன்னொரு பிக்சர் இருக்குது என்ன அப்படின்னா, இதில் 2 முக்கோணம் இருக்குது. சரிங்களா, ஏசிடி ஏசிபி இது ஒரு முக்கோணம், ஏடிசி இது ஒரு முக்கோணம், இந்த இணைகரத்தில் 2 முக்கோணம் இருக்குது. சரிங்களா, அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 முக்கோணத்தையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இணைகரத்தின் பரப்பளவு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு முக்கோணம் என்ன அப்படின்னா ஏபிசி. ஓகேங்களா, இதோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, முக்கோணத்தின் பரப்பளவு 1/2 இன்டு பி இன்டு ஹெச். ஓகேங்களா, சதுர அலகு இது ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் என்ன அப்படின்னா இதுதான். சரிங்களா, 24 சென்டிமீட்டர், ரெண்டுக்குமே அதுதான் அடிப்பக்கம்ங்களா, இந்த முக்கோணத்துக்கும் அதுதான் அந்த முக்கோணத்துக்கும் அதுதான். சரிங்களா, இப்போ பி ஈக்குவல் டு எத்தனை அப்படின்னா 24, ஹச் ஈக்குவல் டு எத்தனை அப்படின்னா 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1/2 இன்டு ஹச்சுக்கு பி என்ன அப்படின்னா 24, ஹச் என்ன அப்படின்னா 8. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம அடிக்க போகிறோம், 1 2 2 இங்கேயும் 1 2 2 2 4 நம்மளுக்கு என்ன இருக்கும் பேலன்ஸ் அப்படின்னா 12 இன்டு 8. சரிங்களா, 12 8 எத்தனை அப்படின்னா 96 சென்டிமீட்டர். இது என்ன அப்படின்னா முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு. ஓகேங்களா,
அதுக்கடுத்து என்ன அப்படின்னா முக்கோணம் ஏசிடியின் பரப்பளவு, அதுவும் என்ன அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், ஓகேங்களா? அதுக்கும் அதே அளவு தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ 1/2 இங்கேயும் பி என்ன அப்படின்னா 24 தான், ஹச் என்ன அப்படின்னா 8 தான், சரிங்களா? நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. என்ன வரப்போகுது? 96 சென்டிமீட்டர்னு வரப்போகுது, சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டு முக்கோணத்துக்கும் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு, 96 சென்டிமீட்டர், 96 சென்டிமீட்டர். ஸோ இதை ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இணைகரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும், ஓகேங்களா? இப்போ இணைகரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு என்ன அப்படின்னா முக்கோணம் ஏ பி சி ப்ளஸ் முக்கோணம் ஏசிடி, சரிங்களா? இதை ரெண்டையும் கூட்டிட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதோட பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சோம்? 96. இதோட பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சோம்? 96. ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 96 கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 12 2 மீதம் 1 18 19, சரிங்களா? என்ன வரும் அப்படின்னா 192 சதுர சென்டிமீட்டர் தான் என்ன அப்படின்னா இணைகரத்தின் பரப்பளவு. நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா படத்தில் காட்டியுள்ள ஏபிசிடி என்ற இணைகரத்தின் பரப்பளவு 1470 சதுர சென்டிமீட்டர், ஏபி ஈக்குவல் டு 49 சென்டிமீட்டர், ஏடி ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர் எனில் பிஇ மற்றும் டிஎஃப் ஆகியவற்றின் அளவை காண்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏபி எத்தனை அப்படின்னா 49 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏடி வந்து 35 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, இதோட ஹச்சு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது பிபிஇயும் இன்னொன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டிஎஃப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா உயரம், ஓகேங்களா? உயரம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏபியை அடிப்பக்கமாக வச்சுக்கிட்டு இந்த உயரத்தை கண்டுபிடிக்க போகிறோம், இதே டிஎஃப்பை கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? அப்போது இது ஏபி தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா அடிப்பக்கம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 49 சென்டிமீட்டர், டிஎஃப் தான் அதோட உயரம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? இப்போ இணைகரத்தின் பரப்பளவு எவ்வளவுன்னா அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அப்படின்னா 1470 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போது இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பி இன்ட்டு ஹச்சு ஈக்குவல் டு 1470, ஓகேங்களா? இப்போது பி என்ன 49 நம்மளுக்கு தெரியும், ஹச்சு தான் தெரியாது, ஈக்குவல் டு 1470, ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஹச்சு மட்டும் தான் வேணும். ஸோ ஹச்சை மட்டும் வச்சுட்டு இந்த பெருக்கல் இருக்க 49 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தலாக மாறிடுச்சு. ஸோ 1470/49, சரிங்களா? இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஏழால் அடிக்க போகிறேன், சரிங்களா? ஏழால் அடித்தா என்ன வரும்? 7 7 49, மேலே வந்து 14 இருக்கா, இப்போ 2 14 2 7 எத்தனை அப்படின்னா 14, இங்கே 1 7 இருக்குது, 1 7 7, இங்கே உள்ள 0 எடுத்து மேலே போட்டுக்கணும், அப்போ என்ன வரும் அப்படின்னா 210/7 வரும், ஓகேங்களா? நம்ம 7 அடிக்க போகிறோம், 7 7 49, 7 போட்டிருக்கேன், 7 7 14 2, இங்கே வந்து 7 இருக்குது, 1 7 7, இங்கே உள்ள 0 எடுத்து இங்கே போட்டிருக்கேன், சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா 210/7 இருக்குது, ஓகேங்களா? இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 அடிக்கலாம், சரிங்களா? 1 7 7, 3 7 எத்தனை அப்படின்னா 21, இங்கே உள்ள 0 எடுத்து இங்கே போட்டிருக்கோம், சரிங்களா? அப்போ டிஎஃப் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா 30 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அடிப்பக்கம் ஏடிஏ வந்து அடிப்பக்கமாக வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பிஇ கண்டுபிடிக்க போகுதுன்னு. ஏடி ஈக்குவல் ஏடியை தான் நம்ம பின்னு வச்சுருக்கோம், அடிப்பக்கம் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிஇயை நம்ம ஹச்சுன்னு வச்சுருக்கோம், அதுதான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இணையரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 1470, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பி இன்ட்டு ஹச்சு ஈக்குவல் டு 1470, பி என்ன அப்படின்னா 35 சென்டிமீட்டர் இன்ட்டு ஹச்சு ஈக்குவல் டு 1470, ஹச்சு ஈக்குவல் டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஹச்சு மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறனால இங்கே பெருக்கலை இருக்க 35 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது அது வகுத்தலாக மாறிடும், சரிங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? 35 1470 வகுக்க போகிறோம், சரிங்களா? அஞ்சா வாய்ப்பில் அடிக்க போகிறேன், 7 5 35, ஈரஞ்சு 10 மீதம் 4 இருக்கும், 35 45 மீதம் 2 இருக்கும், 4 5 எத்தனை அப்படின்னா 20, ஓகேங்களா? அப்போ என்ன இருக்குது அப்படின்னா 294/7 இருக்குது. இப்போ நான் என்ன அடிக்க போகிறேன்? 1 7 7, இங்கே என்ன அப்படின்னா 4 7 எத்தனை அப்படின்னா 28, ஓகேங்களா? மீதம் 1 இருக்கும், 4 7 28, மீதம் 1 14 இருக்கும், 7 7 எத்தனை அப்படின்னா 14, ஓகேங்களா? அப்போ ஹச்சி கோட்டி எத்தனை அப்படின்னா 42 சென்டிமீட்டர், அப்போ பிஇ எத்தனை அப்படின்னா 42 சென்டிமீட்டர், பி இன்ஸ் ஹச்சு தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 42 சென்டிமீட்டர், டிஎஃப்ஓட வேல்யூ என்ன அப்படின்னா சென்டிமீட்டர், சரிங்களா? இது தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இது தான் அதோட ஆன்சர், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.